தமிழ் மொழியையும் தாய்நாட்டையும் இரு கண்களாக பாவித்தவர் மகாகவி பாரதியார் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சர்வதேச பாரதி விழாவில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய பிரதமர் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை போற்றிய பாரதியார் பழமைக்கும் புதுமைக்கும் இணைப்பு பாலமாக திகழ்ந்தவர் என்று கூறினார். பெண்கள் வலிமை பெற வேண்டும், அவர்கள் ஆண்களுக்கு நிகராக உயர வேண்டும் என பாடுபட்டவர் மகாகவி பாரதியார் என்று தெரிவித்த பிரதமர் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்ற பாரதியாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது என்றார். மத்திய அரசின் முத்ரா திட்டத்தின் மூலம் 15 கோடி பெண்கள் தொழில் முனைவோர் ஆகியிருப்பதுடன் ராணுவத்தின் நிரந்தர பணியிலும் மகளிர் இணைந்திருப்பதாக பிரதமர் கூறினார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் புதிய இந்தியா பாரதியாருக்கு செலுத்தும் காணிக்கை என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். மேலும் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் பாடலையும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையின் போது சுட்டிக்காட்டினார். மகாகவி பாரதியார் wrote that women should walk with their head held high while looking people in the eye. We are inspired by this vision and we are working to ensure women-led empowerment. Today, women are becoming part of our armed forces with permanent commissioning. They are walking with their head held high and looking us in the eye and filling us with confidence that the country is in safe hands.